தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்தது. அதனுடைய தகவல்கள் பற்றி நான் இன்றைக்கி பரிமாறிக்கிறதுக்காகவும், உங்களுடைய தேர்வு முறை வந்து ரொம்ப எளிமையான தேர்வு முறையாகவும், அது இணையவழி தேர்வு முறைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை பற்றியான தகவல்களை நிறைய விரிவாக சொல்லுங்கிறதுக்காக ஒரு தனி வீடியோவை நம்ம இது பதிவு பண்ணுறோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயத்தை முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய அந்த அழுத்தம் உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரியினுடைய பிஎட் எம்எட் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். பிஎட் எம்எட்னுடைய டைம் டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கான எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான தேதிகள் வந்து செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி துவங்குது. அந்த டைம் டேபிள் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதை பற்றி விளக்க சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான உங்களுக்கு அது சவாலாக இருக்குது. அந்த எக்ஸாமினேஷனை வீட்டிலிருந்தே எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற அந்த மெத்தடை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. நானும் இதை தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்தபடியே நடத்துவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ரிட்டன் டெஸ்ட்டை வந்து நான் அசைன்மெண்ட் சப்மிஷன் சிஸ்டம் சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலேயே 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த மெத்தட் தவிர வேறு எந்த மெத்தட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் முழுமையாக அந்த தேர்வை நடத்தி முடிக்க முடியாது. அதனால் கேள்விகள் கொடுப்பாங்க, நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்க, அதை யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த மெத்தடை நான் வந்து சொன்னேன். அதில் வந்து கொஞ்சம் மெழுகு பூசின மாதிரி, அதில் வந்து முலாம் பூசின மாதிரி அவங்க சில விஷயங்களை ஆட் பண்ணி, சில ஃப்ளேவரை ஆட் பண்ணி ஒரு ஆன்லைன் டெஸ்ட்னு சொல்லி வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இந்த எக்ஸாமினேஷனை 3 மணி நேரம் வீட்டில் எழுதுறீங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துறாங்க, அதை அப்லோட் பண்ணுறீங்க. இந்த 2 மெத்தடை ஆன்லைன் வழியாக அவங்க செய்கிறாங்க, வேறு ஒன்றும் பெரிய இல்லை. இந்த ஆன்லைனில் என்ன எழுதுறீங்களோ அதை ஜேபக் ஃபைலாக மாற்றி, அதை PDF-ஆக மாற்றி அவங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க சொல்லுவாங்க. அது வந்து ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏன்னா இதை வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். ஆனால் இன்னொரு விஷயத்தை அவங்க குறிப்பாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் அத்தனையுமே உங்களுடைய கல்வியியல் கல்லூரிக்கு போய் சேரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் கொரியர்லேயோ அல்லது நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயோ அந்த கல்லூரிகளுக்கு நீங்கள் எழுதின ரிட்டன் பேப்பரை அவசியமாக அனுப்பணுங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லது சொல்ல போகிறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இதனுடைய எக்ஸாமினேஷன் மதிப்பெண்கள் எதுவும் அவங்க சொல்லலை. இந்த தேர்வு முறை 3 மணி நேரம் நடக்கும், இந்த தேர்வுனுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க மார்க் டெஸ்ட்னு சொல்லி நடத்த போகிறாங்க, மாதிரி தேர்வு. அந்த மாதிரி தேர்வில் தான் அந்த முழுமையான விவரங்கள் வந்து அறிவிக்கப்படும். அதனால் அந்த மார்க் டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ எழுதும்போது உங்களுக்கு இந்த மதிப்பெண்களுக்கு இவ்வளவு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா நீங்கள் 40 பக்கம் 20 பக்கமாக தான் பிரிக்கிறாங்க. ஃபுல் டெஸ்ட்டாக இருந்ததுனாக்கா 40 பக்கமும், ஆஃப் டெஸ்ட்டாக இருந்தால் 20 பக்கம் அப்படிங்கிறத கொடுக்கிருக்கிறாங்க அப்படிங்கிறது தகவல் வெளியில் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு அதுக்கான கைட்லைன்ஸ் வந்த உடனே நாளைக்கு நிச்சயமாக வந்து நான் புதிய வீடியோ வந்து நான் போடுவேன். அதனால் பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயருக்கு மட்டும்தான் எக்ஸாம் நடத்துகிறாங்கிறத ஒரு மனசில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லலை. ஆனாலும் அந்த எக்ஸாமினேஷன் நடக்குமா நடக்காதான்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. கட்டாயம் பிஎட்னுடைய ஃபஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் நடப்பதற்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதை வந்து தள்ளி போடலாம், ஒரு 2 மாதத்துக்கு தள்ளி போட்டு கண்டிப்பாக நடத்துவாங்க. ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களை இருந்தாக்கா எண்டு மினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.